ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மதன கோபால். மரத்தின் அடியில் மெழுகுவத்தி, அணைந்தால் தொடங்கும் வேட்டை, வழியில் இருக்கும் பாறைகள் அவர்களின் கால் தடம், விடிந்தால் நமக்கு நரச குணம். இந்த வசனத்தை நீங்கள் எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். கேட்கலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹாண்டிங் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் 4 வீடியோஸாக நான் வந்து உங்களுக்கு நிறைய ஹாண்டட் பிளேசஸை பற்றி நான் உங்களுக்கு வீடியோவை போட்டிருந்தேன். இந்த 5th வீடியோ வந்து அந்த 4 வீடியோவோட ரொம்பவே ஒரு பயங்கரமான ஸ்டோரியாகவும் ரொம்பவே ஒரு எமோஷ்னலான ஸ்டோரியாகவும் இருக்குன்றத நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிடுறேன். நம்ம இன்றைக்கி எந்த ஹாண்டட் பிளேஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, சஞ்சய்வன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை பற்றின ஒரு ஹாண்டட் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், ஃபாரஸ்ட் ஏரியாவில் அப்படின்னா எமோஷ்னலான ஸ்டோரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்விக்கான பதில் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். சஞ்சய்வன் வந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணப்பட்ட ஒரு ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே ஒரு அழகான ஃபாரஸ்ட்டாக, ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அதே இரவு நேரம், அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கப்புறம் இரவு சமயத்தில் ரொம்பவே ஒரு அகோரமான ஒரு பயங்கரமான ஃபாரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான ஸ்டோரி இதுக்கு பின்னாடி இருக்குது. அதே மாதிரி ரொம்பவே ஒரு சென்டிமெண்டலான ஸ்டோரியும் இதுக்கு பின்னாடி இருக்குது. நம்ம இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு 100 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்து அந்த சஞ்சய்வனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா, அதாவது அந்த பையனோட அம்மாவுக்கு வந்து, அந்த பையனுக்கு அப்பா இல்லை, ஏன்னா அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாராம். அதனால் அவங்க அம்மா தான் அந்த பையனை ஃபுல்லாக பார்த்துட்ருக்குறாங்க. அந்த பையனை வந்து படிக்க வைக்கணும், அந்த பையனை ரொம்பவே ஒரு பெரிய ஆளாக்கணும் அப்படின்ட்டு அந்த அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் அவங்க அம்மா வந்து வீட்டு வேலைகள், கூலி வேலைகள் அந்த மாதிரி நிறையா வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க பையனை வளர்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சுன்னா, அவங்க பையன் வந்து இறந்து போயிட்டாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுடைய பையனுக்கு வந்து ஒரு டிசீஸ் வந்து அவங்க பையன் வந்து இறந்து போயிட்டாரு. அவங்க அதனால் ரொம்பவே ஒரு டிப்ரெஸ்ட் ஆகுறாங்க, ரொம்பவே வருத்தமான சூழ்நிலைக்கு போகிறாங்க. அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க, அவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க, பாவம் பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பையனை கூட வளர்த்து தரல பாரு, என்ன தான் அப்பா இல்லாத பையனாக இருந்தாலும் நீங்கள் தானே பார்த்துக்கணும், பையனை வளர்த்து தெரியாமல் கொண்டு வச்சிட்டப்பாரு அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த லேடியை வந்து ரொம்பவே ஒரு டிப்ரெஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ரொம்பவே அந்த லேடியை வந்து மட்டம் தட்டிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்களுடைய மகனை இழந்ததுனால அந்த லேடி வந்து ரொம்பவே ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மக்கள்லாம் அந்த லேடியை வந்து பையனை கூட வளர்த்து தரல அப்படின்ட்டு, அவங்க அன்பு மகனை கூட வளர்த்து தெரியலன்றதுனால அந்த லேடி வந்து ரொம்பவே ஒரு டிப்ரெஸ்ட் பண்ணிவிட்டு, ஒரு 1 வீக் வந்து அந்த லேடி வந்து நார்மலாக நடமாடிட்டு இருந்தாங்க அந்த ஊரில், ரொம்பவே ஒரு சோகமாக இருந்தாங்க. அப்போ வந்து வரவங்கள்லாம் பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாரு பையனை கொண்டுட்டு வந்திருக்கா பாரு அப்படின்ட்டு அந்த லேடியை வந்து ரொம்பவே பட்டுறாங்க. எப்படி ஒரு அம்மா வந்து அவங்க பையனை கொள்ளணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கு எந்த மதமும் வரமாட்டாங்க. இருந்தாலும் அந்த லேடியை வந்து நிறைய பேர் சொன்னதுனால அந்த லேடி வந்து சைக்கலாஜிக்கலாக ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகி ஒரு மென்டலாக மாறிட்டாங்க. அதாவது ஒரு பைத்தியம் முடித்த லேடியாக மாறிட்டாங்க. அப்புறமா அந்த லேடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பார்க்குறவங்க நான் தான் என் பையனை கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, வரவங்க போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள போய் நான் தான் புடிச்சு சட்டையெல்லாம் பிடிச்சி கேள்வி கேட்டு ரொம்பவே ஒரு மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த லேடியை வந்து மயக்க மருந்து போட்டு அந்த லேடியை வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் விட்டாங்க. அதாவது சுந்தர்வனில், அது சஞ்சய்வனில் போய் விட்டாங்க. அந்த ஃபாரஸ்ட் விட்டுட்டு அந்த லேடி வந்து அங்கேயே ஒரு இடத்துக்கு திரிஞ்சிட்டு இருந்தாலும் சொல்கிறாங்க. ஒரு 1 வீக் ஆகுது, என்னதான் வயிற்பாடோ அப்படின்ட்டு போய் பார்த்தா அந்த லேடி வந்து அந்த சஞ்சய்வனில் இருக்கிற ஒரு ஆலமரத்தில் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டதான் சொல்கிறாங்க. உள்ளே போனோடனே பார்த்தா அந்த லேடி வந்து அந்த மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அங்கேயும் அப்படியே தொங்கிட்டு இறந்து போய் கிடக்குறாங்க. டக்குன்னு அந்த சேரீலாம் கழட்டிட்டு நம்ம அநியாயமாக இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டுட்டு அந்த லேடியை சரி நடந்து போச்சுன்ட்டு அந்த லேடியோடைய பாடி வந்து அந்த வனத்துலேயே புதைச்சிட்றாங்க. புதைச்சிட்டு சரி இனிமேல் இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நாள், அதாவது அங்கே அவங்க வந்துட்டு போன அடுத்த நாள் என்னாச்சுன்னா, அன்னைக்கு அந்த கிராமத்தில் ஒரு கொலை ஒழுகுது. அதாவது ஒருத்தர் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் வந்து இறந்து போயிட்டார். அவர் அந்த கிராமத்துடைய பஞ்சாயத்து தலைவர்னு கூட சொல்லலாம். அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேபி அந்த லேடியோட ஆவி வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு கூட நிறைய பேர் நம்பப்படுறாங்க. சில பேர் என்ன, அந்த நைட் டைமில் வந்து அந்த ஃபாரஸ்ட் சைடு, அந்த ரோட் சைடு போகிறவங்களும் என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட் சைடு போகும்போது மட்டும் ஒரு வெள்ளை கலரில் சாரீ கட்டிட்டு ஒரு லேடி அந்த இடத்துல இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த திடீர்னு அந்த உருவம் தோன்றி மறையிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ கார் அந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும் போது நடுவில் ஏதோ ஒரு பொம்மை நின்று அப்படியே மூஞ்சி வேறு மாதிரி பயங்கரமாக காமிக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துல ஒரு கார் வந்து ரியலாக அந்த இடத்துல வந்து
பஞ்சர் ஆகிட்டு அந்த நைட் டைமில் வந்து என்ன பண்ணுறன்னு தெரியாமல் ஸ்டெப்னி எடுத்து அந்த இடத்துல மாற்றிட்டு இருந்தாங்க, அந்த காருக்கு வந்து பஞ்சர் போட்டுருந்தாங்க. திடீர்னு ஒரு லேடி வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டயரை வந்து மாட்டுறதுக்கு பதிலாக அந்த இருக்கிற டயரை வந்து கழட்டிட்டு போயிட்டாங்க. அதாவது பின்னாடி இந்த ஸ்டெப்னி வந்து கழட்டிட்டு போயிட்டதாகவும் சொல்கிறாங்க. மேபி அந்த இடத்துல இருக்கிறவங்க ரொம்பவே பயந்து இந்த காருக்குள்ளே அடைஞ்சு விடிகாலையில் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு சார், ஏதோ ஒரு லேடி வந்து இந்த எங்கள் காரோடைய டயரை சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறதுக்கு ஒயிட் சாரி கட்டிட்டு ரொம்பவே ஒரு பயங்கரமாக முடியெல்லாம் விரிச்சு போட்டுருந்தாங்க அப்படின்னு அதை பார்த்த ஒருவர் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் வந்து அந்த ஃபாரஸ்ட்லையும் நடந்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. மேபி அந்த லேடியோட ஆத்மா தான் அங்கே இன்னும் இருக்குது, அவங்க வந்து ரொம்பவே ஒரு மென்டலாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தா மக்கள்லாம் சொல்கிறாங்க. அங்கே பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களும் அதை தான் சொல்லிகிட்ருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியை பற்றி இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குன்றதை நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். 5 ஹாண்டட் ஸ்டோரிஸில் உங்களுக்கு எந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Until then, it's bye from Madan Gopal. Signing up. Bye.